பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எவைகளுக்கு நான் பாத்திரன் அல்ல? ஏன்னா யாக்கோபு சொல்றார் ஆதியாகமம் 32:10, தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல அப்படின்னு முற்பிதாக்களில் ஒருவர் அவரே சொல்றார். எனக்கு கண்பானவர்களே, நம்ம இன்னைக்கு தகுதி ஆயிட்டோமா, பாத்திரம் ஆயிட்டோமா? ஏன்னா சிலரை குறித்து உங்களுக்கு சொல்லி வருகிறேன். முதல்ல யோவானை குறித்து சொன்னேன். ஏன்னா அவர் என்ன சொன்னார்? உம்முடைய பாதரட்சியை சுமப்பதற்கு, அதை குனிந்து அதனுடைய வார அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்லன்னார். இப்போ இன்னொரு மனுஷனை பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:7 எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? புல்லத்தை பேதித்த சின்ன குமாரனை, புல்லனை பேதித்த சின்ன குமாரனை, பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பாத்திமனே கோத்திரனே என்றும் மாட்சி அழி தோனே, மந்தைய காந்த மாட்சி அழி தோனே, வானப்பத என்னும் ஞான குண வானே சொத்திரமே, ரட்சகமே சொத்திரம் செய்வேனே, ரட்சகமே சொத்திரம் செய்வேனே. அல்வர மேவிய கும்பக்கண தொழில்
கருணை வைத்த பாத்திரமாகையும் கருணை வைத்த பாத்திரமே இந்த கோபத்தினே என்றும் தோத்திரத்தை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் எல்லாம் எடுத்துருப்பீங்க நினைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:7 வாசிக்கலாம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு மனுஷன் சொன்னா, நான் உங்ககிட்ட வர்றதுக்கு கூட எனக்கு தகுதி கிடையாதுங்க. உண்மைதானா? ஏன் ஐயா? அவர் யார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:2 பார்க்கிறோம். அவர் யார் என்பது நமக்கு விளங்கும். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி. நல்ல கவனிங்க. ஏன் தெரியுமா? தேவருடைய பிரசன்னத்தை என்ன செய்ய முடியாது? நேர பார்க்கறதே முடியாது. ஏன்னா அவர் காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இல்லையா? இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்தாலும் அவர் ஒளி வாசம் செய்கிறவர். ஏன்னா அந்தகார இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆச்சரியமான ஒளியாக வந்தவர். இந்த சேராபீன்கள் அவருக்கு மேல் நின்றன. அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல 2 சட்டையினால தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி. ஏன் தெரியுமா? அந்த கால் கூட தெரிஞ்சிடக்கூடாது, பரிசுத்தம். இன்னைக்கு பெண்கள் ஓடுற ஆடையை பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் பத்தி நீங்க புரிஞ்சுக்கலாம். அவ்வளவு கண்ணாடி மாதிரி ஆடை ஓடுறாங்க. எனக்கு கண்பாண்டி பரிசுத்த குலைச்சலா வஸ்திரம் கூட எப்படி இருக்கணும்? பரிசுத்த குலைச்சலா இருக்கவே கூடாது. தகுதியான வஸ்திரம் இருக்கணும். கவனிங்க, அநேகருக்கு இது விளங்கலைங்க. இங்க அழகா எழுதியிருக்காரு, முகத்தை மூடி இருக்காங்க. அடுத்தாப்புல கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து நிக்கிறது கூட அங்க இடம் இல்லை. செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் பரிசுத்தம் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த சத்தம் தான் பரலோகத்திலே என்ன செய்யும் கேட்டும். சேனைகளின் கத்தம் பரிசுத்தம். ஏன்னா நம்மை அவர் அழைத்தது எதுக்கு? அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே. ஆமா, எனக்கு கண்பார்வளே, அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனை சாதாரண ஒரு மனுஷன் சொல்றான். அவர் இந்த பூமியில இறங்கி எல்லாவற்றையும் வெறுத்து, மேன்மை வெறுத்து, தாழ்மையை தரித்து, அடிமையின் ரூபம் எடுத்து, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக, நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்த காலத்திலே ஒரு மனிதன் அவருடைய பரிசுத்தத்தை அறிந்தவன் சொல்றான். என்ன சொல்றான்? நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. எனக்கே தெரியும் என்கிட்ட இருக்கிற குறை. இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை பேருக்கு தெரியும்? தேவன் காண்பித்த தயவுக்கு சத்தியத்திற்கு நம்ம எவ்வளவு பாத்திரங்க? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும்.
என்னை உருவாக்கிடுவார், அது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் தான் அது உமக்கே தெரியும். என்னை உருவாக்கிடுவார், அது யாருக்கு புரியும்? உதவாத எல்லை உருமாற்றினி, பொது மரியாத எல்லை உருவாக்கினீர். உதவாத எல்லை உருமாற்றினி, பொது மரியாத எல்லை உருவாக்கினி, பொது மரியாத எல்லை உருமாற்றினி. தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், உன்னை மறந்தால் எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், உமை மறந்தால் எங்கே போவேனா. தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிருங்க, தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிருக்க. உள்தனித்தவனான் அது உமக்கே தெரியும், உமை மறந்து வாழ்ந்தவனான் அது யாருக்கு புரியும்? உமை மறுதளித்தவனான் அது உமக்கே தெரியும், மறு மறந்து வாழ்ந்தவனான் அது யாருக்கு புரியும்? உதவாத எல்லை உருவாக்கினி, ஒன்று மறியாத எல்லை உருவாக்கினி, ஒன்று மறியாத எல்லை உருவாக்கினி. தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவக்குமாரா தேவக்குமாரா என்ன நினைச்சிடுங்க. ஐயா உதவாத பாத்திரம், ஏன்னா அவர்கிட்ட போகிறதுக்கு கூட அவன் தன்னே சொல்ல, மற்றவங்க சொல்லல. என்ன சொல்றாரு? உம்மிடத்தில் வரவும், உம்மிடத்தில் வரவும், என்னை பாத்திரனாக இடத்தில் வந்து, ஆனா இவன் வர்றதுக்கே தகுதி இல்லைங்கிறான். ஜனங்கள் இயேசுவின் இடத்துல வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் ஆனா சொல்லல. இன்னைக்கு நம்மளா இருந்தா அவனே சொல்லிட்டான், அப்புறம் என்ன அப்படிம்போம்ல. ஜனங்கள் சொல்றாங்க இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரம், ஏன்னா நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். இன்னைக்கு நமக்குள்ள எவ்வளவு நேசம் வந்துருச்சு, இல்லாட்டி நம்மகிட்ட இன்னைக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. என்ன கேட்டுக்கிட்டு இருக்காரு? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்டியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்டியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சி கண்டு பின் நீ
ஏன்னா பேதுருட்டதான் கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா? யோனாவின் குமாரனான சீமோனே, இவர்களிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? ஆனா 120 ஜனத்தை என்ன செய்யறாங்க? இன்னைக்கு நம்மால நேசிக்க முடியுதா? புருஷன் மனைவிய நேசிக்க முடியல, 3 மாசத்துல விட்டுட்டு ஓடி போயிடுறான். பெத்த தகப்ப பிள்ளைய நேசிக்க முடியல, பெத்தோட பொம்பளை பிள்ளையா இருந்தா தூக்கி விட்டு விட்டு எறிஞ்சிட்டு போயிடுறான். என கண்மாருடைய அப்படி நேசம் நமக்குள்ள வந்தா, அன்பு நமக்குள்ள வந்துட்டா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு நம்பும் விசுவாசிக்கும், இருமாப்பாயிராது, தற்பணிமை நாடாது, சிலமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆமா, அன்பு நிலைத்திருக்கா இன்னைக்கு வரைக்கும்? ஏன்னா அந்த 120 சாதாரண ஆள்ல. லூக்கா 7 முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நாகூமுக்கு போனார். அங்கே 100 அதிபதியாகிய ஒருவனுக்கு, இந்த கப்பர்நாகூம பார்த்துதான் என்ன சொன்னார், வானவரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகூமே, பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், கப்பர்நாகூமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, கோரேசுவே உனக்கு ஐயோ, உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் சோதோமிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பார். இன்னைக்கு திரும்பல. ஏன்னா அந்த கப்பர்நாகூம் அவ்வளவு அற்புதத்தை செய்தான். கப்பர்நாகூம் குறித்து ஆண்டவருக்கு அது பாத்திரமா இல்லாம போச்சுன்னு வேதனைங்க. ஏன்னா 2 பார்க்கிறோம், ஒரு செத்து போன நிலையில இருந்தவன், திமிர்வாதக்காரன், அவனை தூக்கிட்டு வராங்க, அதே கப்பர்நாகூம்ல தான். தூக்கிட்டதோட இடம் இல்லை, கூரையை பிரித்து இறக்குறான். ஏசு அவனை பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனு, 4 தூக்கிட்டு வந்த போன மாதிரி தூக்கிட்டு வந்தவனை சுகப்படுத்தி அனுப்புகிறான். அதே கப்பர்நாகூம் தான் வந்திருக்கார். வந்திருக்கும் போது அங்கே 120 ஒருவன் அவரிடத்தில் வந்து, அங்கே 100 அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன், வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது, நல்ல கவனிங்க, ரோமர் 10:17 படி விசுவாசம் கேள்வி, அதாவது விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இந்த கேள்விப்பட்ட இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தான் அவன் வந்தவன். ஆனால் அவஞ்சன அவர்கிட்ட வர்றது கூட பாத்திரம் அல்ல. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவன் போகவே இல்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், நான் அதுக்கு பாத்திரம் அல்ல. ஆமா, யூதரின் மூப்பரை அனுப்பின, அவங்க வந்துதான் சொல்றாங்க, ஐயா அவனுக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு அவன் பாத்திரனா இருக்கிறான். ஏன்னா நம்ம ஜனத்தை அவன் என்ன செய்யறான், நேசிக்கிறான். அவன் ஜெவ ஆலயத்தை தன்னுக்குள்ளே அந்த ஜெவ ஜீவியத்தை கட்டி எழுப்பி இருக்கிறான். அவனுக்கு வந்து பாத்திரம். உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு என்ன செய்தார்? அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது பக்கத்துல வந்துட்டார். 100 அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி நீங்கள் அவரிடத்தில் போய், யாரிடத்துல? இயேசுவிடத்துல போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஹலோ ஹலோ, எவைகளுக்கு நான் பாத்திரன் அல்ல? என்ன நம்முடைய பாத்திரம் எப்படிப்பட்டது? பெருமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே பெருமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா மே வேதத்தில் காணும்
பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. தூயவனே தூயவனே படைப்பிற்காரனே களிமண்ணானே கண்ணோக்கி பார்த்திடுமே. பிழை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில் ஐயா. வீட்டுக்கு சமீபத்துல வந்திருக்கும் போது அப்பவாது அவன் போய் பேசுறானா? இல்ல, அதிபதி தான் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய். முதல்ல யார் அனுப்புனா? மூப்பர்களை. இப்ப சிநேகிதர்களை நோக்கி நீங்கள் போய் இடத்தில் போய், ஆண்டவரே ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. எவ்வளவு தாழ்மை! நான் வீட்டு வாசலுக்குள் பிரவேசித்தது கூட நான் தகுதி கிடையாத ஆளு. நான் உம்மிடத்தில் வரவும், நான் உம்மிடத்துல வருவதற்கும் என்னை பாத்திரனாக என்ன பாத்திரனாக நான் எண்ணல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். என்ன வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்தவன். என ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அது தேவனாய் இருந்தது. ஒரு வார்த்தை சொல்லும். என கண்மாவளை மத்தை 8:8 ஒரு படி கூடுதலா சொல்றான் பாருங்க. உள்ள பிரவேசிப்பதற்கும் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவுதான். வேலைக்காரன் ஆமா, என்ன வார்த்தை சொன்னாரு? அந்த லூக்கா 7 பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுனார். அவர் சொன்ன வார்த்தை என்னது? அவர் ஆட்கள் சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கிறேங்கிறாரு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னங்க? சுகமடைவாயாக. என்ன அவர் சொன்ன வார்த்தை? என்ன? உன் வியாதி நீங்கி, உன் வேதனை நீங்கி, அவ்வளவுதான். அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, இவனுக்கு உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, அவ்வளவுதான். அவர் சொன்ன நேரத்தில் அதே நேரத்தை பார்த்தா இங்க வேலைக்காரன் என்ன ஆயிட்டான்? சுகமாயிட்டான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. நாம பாத்திரனா? யாக்கோவு மட்டும்தான் பெரிய சொல்லிட்டானா? நமக்குள்ள இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நாம தகுதியா இருக்கோமா? இல்ல அவற்ற போய் நிக்கிறதுக்கா நான் பாத்திரம் ஆயிட்டோமா? இல்லைங்க. என கண்பானுள்ளே இந்த வசனத்தை உங்க வீட்டு வாசல் எழுப்பிடுங்க. தேவரீர் அடியேனுக்கு நீர் காண்பித்த தயவு, வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. ஆனால் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்கன்னு கேளுங்க, நிச்சயமாக சொல்லுவார். தொலைக்காட்சியில் பார்க்கறத விட்டுட்டு ஜபமும் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? இந்த நிகழ்ச்சியின் தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 4000 செலவழிச்சு தான் இந்த ப்ரோக்ராம் ஒளிபரப்பணும். அது மட்டுமல்ல, எங்கள் சபை வந்து பாருங்கள், 2 கண்ணும் தெரியாத மக்கள் இவங்கள்ட்ட நான் எந்த காணிக்க எதிர்பார்த்து நிற்கிறது இல்லை. ஐயா 2 கண்ணு தெரியாம இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் சாலையிலே பார்க்குறீங்க. இவங்ககிட்ட போய் நான் என்ன காணிக்க எதிர்பார்க்க முடியும்? ஆனால் இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் என் தாகம். இவர்களும் அபாத்திரராய் போய்விடப்படாது. அதற்காகத்தான் என கண்வாளே, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்ற தாகம்.
ஆண்டவற்றுக்கு நிறைவேற்றணும்னா நீங்களும் இதற்கு கரத்தை திறக்க கர்த்தர் உங்களை ஏவினால் கட்டாயம் அல்ல, விசன்னமாயல்ல. கட்டுமான பணிக்காக உதவலாம், பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக உதவலாம். இன்னும் சொல்லப்போனால் பார்வையற்றோர் மறித்தா கூட எவனும் சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டேன்றானே அந்த ஃபியூனரல் காரியங்கிறதுக்காக உதவலாம். பார்வையற்றோருக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலுக்கு உதவலாம். இன்னைக்கு அந்த கடையில் நிறைய காரியத்தை சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் எப்பவும் தொடர்பு கொள்ளலாம். நான் டிராவல்லையோ அல்லது கூட்டத்திலேயோ ரெக்கார்டிங்கில் இருந்தால் ஒளியை உடனே எடுத்து பேசுவேன். எங்கள் இடத்த நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா தயவு செய்து ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஃபோன் பண்ணாமல் வந்து நீங்களும் அலைஞ்சிடக்கூடாது, நான் எங்கேயாவது வெளியூரில் நின்றக்கூடாது. ஏன்னா அந்த ஊழியத்தை நடத்தினா வெளியூருக்கு நான் போய்த்தான் ஆகணும். எங்கேயாவது கூப்பிட்றாங்களா அங்கே போய் பிரசங்கம் பண்ணி அதில் வர்றதை வச்சு தான் இந்த கூட்டத்தை நடத்தணும். ஆகையினால நான் அங்கேயே உட்காந்துருந்தால் ஒரு காரியம் நடக்காது. ஆகையினால நீங்களும் ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்காக காத்திருப்பேன். உங்களை அழைத்து கொண்டு காட்டுவதற்கு எனக்கு மிகவும் ஆசை. ஆனால் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. எப்படி தொடர்பு கொள்ள? இந்த ரெண்டு ஃபோன் நம்பரையும் பாருங்கள். கூகுள் பே உண்டு, ஃபோன்பே உண்டு. கத்தர் ஏவி நான் தாங்கலாம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நாங்கள் எவ்வளவு பாத்திரம் அல்ல, எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல ஐயா. யோவான் சொல்லுகிறான், செருப்ப சுமக்க பாத்திரம் அல்ல. நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. யாக்கோபு சொல்லுகிறான், தேவரீர் காண்பித்த தயவுக்கு சத்தியத்திற்கு எவ்வளவேன்னு நான் பாத்திரம் அல்ல. ஐயா, நாங்கள் உண்மைக்கு பாத்திரமா, உத்தமத்துக்கு பாத்திரமா? எங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.